2009 முற்பட்ட காலம் வந்து ஒரு இயக்க நிர்வாகத்துல நாங்க இருந்தாங்க. அந்த இதுல வந்து நிதித்துறைகள் அரசியல் துறைகள் என்ற பக்கங்கள் இருந்தது. அப்ப அதுல வந்து எல்லாருக்கும் சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. அந்த சம்பளம் வந்து அந்த காலத்துல வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமா தான் இருந்தது. அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியான குறைவு, ஏனென்றா ஒரு வேலையும் பெருசா தெரியாது. அப்ப அவங்களுடைய இந்த வேலை செய்தபடியா வந்து ஒரு கூலி தொழிலுக்கு போன பழக்கங்கள் இல்ல, வேற தொழில் செய்து பழக்கம் இல்ல. அப்ப இங்க வந்து சரியான ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு வருஷம் அப்படி வந்து அவருக்கு வந்து சரியான வேலை வந்து கிடைக்கல. அப்ப நான் இங்க 2009 இங்க வந்த ஸ்டார்ட்ல வந்து எனக்கு என்ன செய்யறது ஒரு அறியா நிலை தான் இருந்தது. ஏன்னா வேலையில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்ஜிஓகளுக்கும் போறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இல்ல. இருக்கும்போது நான் கிளிநொச்சி விவேகானந்தா ஸ்கூல்ல வந்து ஒரு வொலண்டியரா வந்து அங்க ஒரு முறைசாரா கல்விக்கு எல்லாம் படிப்பிச்சேன். அப்ப பக்கத்துல இருந்தபடியே இந்த பிள்ளையும் வந்து ஒரு 3 hours 4 hours விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அப்ப அதால வந்து நான் அங்க வேலை சேர்ந்திருந்தேன். கணவரும் வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்ல, அவரும் வந்து ஒரு கூலி தொழில் தான் சேர்ந்திருந்தவர். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது எங்களோட குடும்பத்தின் வருமானத்தை வந்து சரியான முறையில கொண்டு போறதுக்கு சரியான கஷ்டமா இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் நான் வேலை வாய்ப்புக்காக சில அரசு சார்பற்ற நிறுவனங்களோட இணைந்து வேலை செய்கிற வாய்ப்பின கிடைச்சது. அப்படி வேலை செய்கிட்டு இருக்கும் போது இறுதியாக நான் வேலை செய்தது வேர்ல்ட் விஷன். அந்த வேர்ல்ட் விஷன் ஒரு 5 year ப்ராஜெக்ட் வந்து நிறைவு குறைக்கல வந்து எந்த பிள்ளைகளும் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களோட கல்வி செயற்பாட்டை வந்து நான் சரியான முறையில கொண்டு போகணும் என்றதுக்காக வந்து நான் வேலைக்கு போனா பிள்ளைகளை பாக்குறதுக்கு வீட்டை யாரும் இல்லை. அவர்களோட கல்வியை வந்து நான் சரியான முறையில கொண்டு போகணும் வளர்க்கணும்ன்றதுக்காக வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி கைத்தொழில் முயற்சியில வந்து ஈடுபடலாம் என்ற யோசனை எனக்கு வந்தது. வலிகளும் கவலைகளும் இழப்புகளும் நிரம்பின எங்களோட வாழ்க்கையில திரும்பவும் அதுகளை ஞாபகப்படுத்தி ஆறாத காயத்தின் வேதனையை கூட்டி உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பல. நேரடியாகவே உங்களோட பகிர விரும்புறது என்னென்றா, மக்கள் தன்னிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த கிளிநொச்சி மண்ணில இருந்து இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யணும் என்று உணவு உற்பத்தி மற்றும் விற்பனையில சாதிக்க முயலுகின்ற சுவந்தியக்கா பற்றின காணொளி தான் இது. நான் தொடங்கல வந்து கோவிட்டும் வந்துட்டு, இப்போ கோவிட் பிரேக்கில் வந்து எனக்கு சரியான ஒரு சேலஞ்சாக இருந்தது. எப்படி இதை நான் கொண்டு போகிறேன், எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்ற எனக்கு ஒரு யோசனை. கடைசியாக வேலை செய்த என்ஜிஓவில் வந்து 3 ப்ராடக்டை வந்து நாங்கள் செய்த நாங்கள் அதில் வந்து மஷ்ரூம், மணியோ, பீனட். அப்போ அந்த 3 ப்ராடக்ட்லேயும் வந்து அதில் வேல்யூடட் ப்ராடக்ட் தான் செய்த நாங்கள். அப்படி செய்யும்போது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. மஷ்ரூம் வந்து அதுக்குரிய கம்பட்டிட்டரும் சரியான குறைவு, குறைஞ்ச காலத்தில் வந்து ஒரு லாபம் கிட்டக்கூடிய தொழில் என்ற படியில் வந்து நான் அந்த காளானை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். பெருமதி சேர்த்து கோப்பியாகவும் ட்ரை மஷ்ரூமாகவும் சூப் பவுடராகவும் செய்து அதை நான் மார்க்கெட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு நான் அதிலேருந்து கொண்டு போகிறது எனக்கு கஷ்டம், அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டை வந்து நான் செய்யணும் என்று யோசிச்சினேன். அவருக்கு வந்து ஒரு பெக் பெயின் இருக்குது, கூட வந்து மூலிகை ஐட்டங்களை வந்து அவர் விரும்பி சாப்பிட்றது. சமூகத்திலையும் வந்து நிறைய ஒரு அன்ஹெல்தி லைஃபை நோக்கி போகிற ஒரு சமூகம் தான் இங்கே இருந்தேன் சொன்னால், கூடுதலாக வந்து ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டங்களை வந்து கூட சாப்பிட்டு அவங்கள உடற்பருமன், சிறு வயதிலேயே வந்து கூட மாத்திரைகளை பயன்படுத்துகிற சிறுவர்கள்லாம் பிள்ளைகள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுகளை வந்து எப்படி நான் சமூகத்துக்கும் கொண்டு போகலாம்ன்ற நோக்கத்தில் தான் கூடுதலாக வந்து மூலிகைகளை பயன்படுத்தி சில பொருட்களையும் அதனோட ஆரோக்கியமான இயற்கையான முறையில் வந்து ஒரு கெமிக்கலை அட் பண்ணாமல் ஒரு உற்பத்தியை வந்து செய்யணுமன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. குரலை பார்த்தோம்னு சொன்னால், இரசாயன மூலிகைகள் பயன்படுத்தின உற்பத்திகள் வந்து இங்கே இருக்கிறபடியாக நான் அதன் ஊடாக வந்து ஒரு இயற்கை முறையிலான உற்பத்தியை வந்து இங்கே கொடுக்கலாம்ன்ற நோக்கத்தில் தான் இந்த லைவ் க்ரீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எங்களோட அப்பம்மா ஆட்கள் செய்கிற சாப்பாடுகளில் இருக்கிற சுவையே தனி ரகம்தான். அதே நினைவை லைவ் க்ரீன் உற்பத்தி பொருட்களில் பாவித்து வீட்டில் சாப்பாடு செய்ய நான் உணர்ந்து கொண்டேன். பாரிய உற்பத்தி தொழிற்சாலையாக இல்லாமல் சிறிய அளவில் சின்ன இடத்துல எங்களோட வீட்டிலேயே பொருட்களை எப்படி உற்பத்தி செய்வாங்களோ அந்த அளவு கைப்பக்குவத்தோட தூய்மையாக இயற்கை சார்ந்த உணவாக உற்பத்தி செய்கிறத பார்க்க உண்மையாகவே ஒரு சந்தோஷம்தான். ஆரம்பத்தில் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலே ஒரு 5,000 நிதியோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலே வந்து கொரோனா அப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு, அதோட ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு ஒரு 2 months வெயிட் பண்ணி பிறகு தான் நான் அந்த பிஸ்னஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஆரம்பமே எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறேன், எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறேன், எப்படி விற்க போகிறேன் என்ற பெரிய ஒரு குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணினேன். அடுத்த மாதமே இன்டர்நேஷ்னல் ரேட் ஃபேருக்கு கால் பண்ணியிருந்தவங்க ஜஷ்னால், இன்னும் தெரியல அந்த ரேட் ஃபேருக்கு எனக்கு கட்டாயம் போகணுமன்ற ஒரு மனம் தான் இருந்தது. எப்படியாவது அதுக்கு நான் போகணும், ஒரு பொருளையாவது கொண்டு போகணும்னு சொல்லி ஸ்டோல் அண்டு புக் பண்ணி நான் அந்த ரேட் ஃபேருக்கு போயிருந்தேன். நான் மஷ்ரூம் ஃப்ரெஷ் மஷ்ரூமும் மஷ்ரூம் காஃபியோட மட்டும்தான் போயிருந்தேன். இல்லை அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே நிறைய ப்ராடக்டோட நல்ல காட்சி பொருளில் வந்திருந்தாங்க, நான் ஒரு ப்ராடக்டோட மட்டும்தான் போயிருந்தேன். ஆனால் அந்த நிலைமையிலே நான் வந்து மனம் தளரையில் அங்கே போய் நான் நேர்ன் பண்ண விஷயங்கள், மற்றவர்கள்ட்ட உற்பத்திகள், அவங்களை என்ன மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணினோம், எப்படி அவங்களோட ஸ்டாஃப்
இருக்கிற அந்த விஷயங்கள் நிறைய வந்து லேர்ன் பண்ணேன் எனக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் சந்தையில். அந்த டைம் தான் எனக்கு கனடாக்குரிய சந்தை வாய்ப்பு கிடைச்சது. அந்த எக்ஸிபிஷனில் தான் எனக்கு சரியான ஒரு மகிழ்ச்சியான நாள், நான் நிறைய ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் அந்த டைமை. ஏன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணது அந்த இடம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக. அதற்கு பிறகு வந்து இந்த பேக்கிங்கிலிருந்து சகலதையும் வந்து ஓரளவான ஒரு தரத்தோடு வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒன்று ரெண்டு இல்லை, 40 மேற்பட்ட உணவுப் பொருட்களை இவ உற்பத்தி செய்து வாரா. காளான்ல விதம் விதமான உற்பத்திகள், பல விதமான அரிய மூலிகைகள்ல பல வகைகள்ல ரச பவுடர்கள், உடலுக்கு ஆரோக்கியம் தர்ற முருங்கை இலையில புட்டுமா வகைகள், 10 மேற்பட்ட வடகங்கள், விதம் விதமான மசாலா வகைகள் பல விதங்கள்ல உற்பத்தி செய்து வாரா. எக்ஸ்போர்ட்டை பொறுத்தல வந்து நாங்கள் கூடுதலாக இன்டெரெக்டான ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கனடாவுக்கு வந்து கூடுதலாக போய் கொண்டிருந்தது ஆரம்ப கட்டங்களில் வந்து அந்த பொருட்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அங்கே செய்யவே இல்லை. அது என்னென்னு சொன்னால் உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பொருளை கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ அது வந்து தொடர்ச்சியான ஒரு விற்பனை முறை எனக்கு இல்லை. இப்போ ஒரு மாதம் போச்சுன்னு சொன்னால் 4-5 மாதத்துக்குள்ள அடுத்த உற்பத்தி வந்து போகும். அப்போ அதில் வந்து ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிகளை நாங்கள் நிரப்பணும்னு சொன்னால் எங்களை நாங்கள் வந்து உள்ளூரில் தான் எங்களோட பொருட்களை வந்து கூட நாங்கள் விற்பனை செய்யணும். எங்களுக்கு வந்து உள்ளூரில் வந்து எங்களோட பொருட்களை வந்து விற்பனைக்குரிய வசதி வாய்ப்பு ஏராளமாக இருக்கு. அதை வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு போகிறதுக்குரிய வசதிகள்லாம் வந்து எங்களுக்கு இல்லை. ஃபொரின் மார்க்கெட்டை விட உள்ளூரில் வந்து எங்களோட பொருளை வந்து விற்கணும் பண்ணுறதா இந்த விருப்பம். ஏன்னு சொன்னால் ஆரோக்கியமான பொருட்களாக இருக்கும், தேவையான மக்களும் வந்து இங்கே இருக்கிறோம். அவைகளுக்கு சில ப்ரொமோஷன்களை செய்து உள்ளூரில் வந்து கூடுதலாக விற்பனை செய்ய வேண்டிய ஆசை வந்து எனக்கு இருக்குது. இப்போ அதுக்குரிய வழிவகைகளை தான் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். என்னோட உற்பத்தியை வந்து பெரிய லெவலில் வந்து நாங்கள் பெரிய கடைகளில் விற்பனை நிலையங்களை போட்டு விற்காட்டாலும் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகிற டைம்களில் வந்து எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான உற்பத்தி மற்றக்கள் செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லி கூட விரும்பினோம். வேறக்கே சொல்லி நம்மளோட பேக்கிங் வந்து தரமாக இருக்குது. அந்த பேக்கிங்கை விட எங்களோட உற்பத்திகளும் வந்து மிகவும் தரமான ஒரு உற்பத்தியாக தான் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஒரே ஒரு கஷ்டம் இருக்கும், இந்த பொருளை ஒரு ஆள் கதைச்சி நெகோசியேட் பண்ணி விற்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டம். ஆனால் ஒரு தடவை வாங்கிட்டோம்னு சொன்னால் அடுத்த தடம் கால் பண்ணி வாங்கிவிடும். எங்களுக்கு வந்து ஒரு விற்பனை நிலங்களில் விற்கிறத விட ஓவர் த ஃபோனில் கால் பண்ணி கூட இண்டிவிஜுவல் ஆக்கள் கூட வாங்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கனடாவில் வந்து 16 கடைகளில் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து விற்பனை செய்யப்படுது. இதில் இருந்து விளங்குறது என்னென்னா, ஒரு உற்பத்தியோ அல்லது வியாபாரமோ செய்கிறதுக்கு நீங்கள் பெரிய விற்பனராக இருக்கணும்ன்ற தேவையில்லை. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக விடாமல் செய்தால் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். அதில் நிறைய தடங்கல்கள், சவால்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பொறிதட்டும், அந்த இடம்தான் உங்களோட சேஞ்சிங் பாயிண்ட். இதுதான் முயற்சியாண்மை. ஹோல்சேலராக பெண்களை வச்சு நாங்கள் விற்பனை செய்கிறோம். அப்போ அவர்கள் வந்து ஹோல்சேலை அடுத்து அவர்கள் கிராமங்களில் வந்து விற்பனை செய்கிறோம். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொருட்களை வந்து கெமிக்கலை ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாதபடியாக நாங்கள் ஒரு உற்பத்திக்கு வந்து 2 வந்து போட்டு நாங்கள் விற்க முடியாது. அப்போ அதால் வந்து எங்களோட பொருட்களை வந்து உடனடியாக விற்கணும்னு சொன்னால் நாங்கள் அப்படியான சில சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்குது. அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு சக்ஸஸான வேயாக தான் இருக்குது அந்த விற்பனைகள் வந்து. இப்போ லைவ் க்ரீன் ப்ரொடக்டில் வந்து நான் 3 விதமான செயற்பாடில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒன்று வந்து மூலிகை வகையிலான பொருட்களை கொள்முதல் செய்து கொடுக்கறது, ரெண்டாவது வந்து சந்தைப்படுத்தல், இதை விட வந்து வேறொரு ஆர்டர்கள் அவசர வேலைகள்னு சொன்னால் நான் கம்பெனிக்குள்ளே வந்தும் பார்ட் டைமாக வேலை செய்து கொடுக்குறேன். நான் கிராம மட்டங்களில் இருக்கிறதான பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுக்கு முடிஞ்ச அந்த அவைகளுக்கு அளவுக்கும் கூடுதலான மூலிகைகளை என்ன செய்யணும்னு சொன்னால் அவையில் வந்து அதை வந்து அழிக்கினோம். இரண்டு அவைகளுக்கு அது தேவைப்படாது. அவையில் வந்து சந்தைப்படுத்துறதை வந்து எப்படின்றது அவைக்கு தெரியாது. அதால் வந்து அப்படியான ஆக்களை நாங்கள் இனங்கண்டு நாங்கள் சின்ன சின்ன குழுக்களிடையில் வந்து சொல்லியிருக்கிறோம். எப்படிப்பட்ட மூலிகை உங்களால் தர முடியுமோ அந்த மூலிகையில் வந்து எங்களிடத்தில் வந்து நீங்கள் தரலாம். அதை வந்து நீங்கள் ஒரு வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அப்படித்தான் நாங்கள் மூலிகைகளை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வேலை செய்கிற ஆக்களோட வேலை செய்கிறது வந்து நல்ல ஹப்பியாக இருக்கும். நல்ல ஸ்டாஃபும் நல்ல மாதிரிதான். அவ்வளோ ரவாவும் எங்களோட நல்ல யாதம்பளாக ரவா மற்ற ஆக்களும் அதே இல்லை. நல்ல எங்களோட வங்கி நல்ல இந்தவங்களாக ரவா மற்ற நான் இந்த வேலை செய்கிறபடியா. அப்போ எனக்கு இந்த வேலையும் செய்யக்கூடிய மாதிரி எல்லா குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிறது உற்பத்தி துறை. அது மட்டும் இல்லாமல் தொழில் முயற்சியை உருவாக்கி அதில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். சுகந்தி அக்காவை போல இன்னும் நிறைய முயற்சியாளர்கள் உருவாகினால் மக்களாகிய எங்களுக்கும் எங்களோட நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி அவலநிலை குறையும். இப்படியான முயற்சியாளர்களை உருவாக்குறதும் ஊக்குவிக்கிறதும் மக்களாகிய எங்களோட கைகளில் தான் தங்கியிருக்குது. எங்களோட நாட்டு வளங்களை பாவித்து தொழில் முயற்சிகளை செய்கிற பல தொழில் முயற்சியாளர்களை வெளிக்கொண்டு வருவதே இந்த காணொளியிட பிரதானமான நோக்கம். ஃபுட் ப்ராடக்ட் செய்கிறபடியாக வந்து GMP அனுமதிகள், உற்பத்தியிலுக்கான தரச்சான்றிதழ்கள் எல்லாம் நாங்கள் பெற்றிருக்க வேணும். அப்படி பிறகு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி வந்து தேவைப்படுது. நாங்கள் ஒரு சிறிய முதலீட்டில் தொடங்கும் போது
அதுக்கு ஒரு எமௌண்ட்டை கூடைக்குள்ள வந்து நாங்கள் அதை திரும்ப மீள போகிறதுக்கு நிறைய ஒரு காலம் எடுக்கும். அப்போ அதால் வந்து நாங்கள் அந்த சவாலை வந்து எதிர்த்து நோக்கிறோம். ஏன்னு சொன்னால் அப்படி செய்தால் தான் நாங்கள் வந்து எங்களை உற்பத்திகளை வந்து வெளியிடங்களுக்கு கொண்டே மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஸ்ட்ரகிளால் வந்து நாங்கள் அதை கொண்டே எங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாமல் நிலை இருக்கிறோம். நார்மலாக வந்து நாங்கள் இப்போ செய்கிறது வந்து நார்மல் பேக்கிங் சீலர் ஹைஜீனிக்காக மிகவும் சிறந்த முறையில் பேக்கிங் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய இயந்திர சாதனங்களோட வந்து நாங்கள் ஒர்க் பண்ண வேணும். அரிசி மாவு திரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கொஃபியை திரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மெஷினரியோட எங்களை கம்பெனியோட இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஆரோக்கியமான உற்பத்தியை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை அப்படி செய்வதூடாக வந்து ஒரு அடுத்த ஒரு படிநிலைக்கு போகிறதோட இதனோட இணைந்து நாங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியாளர் வந்து உட்படுத்தி அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியான சாதனங்களோட போய்க்கல தான். இவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வாழ்கிற எங்கட மக்கள் நிச்சயமாக ஆதரவு தருவார்கள் என்று நான் நம்புகிறேன்.